நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராமச்சந்திரன் பட்டு விவசாயி. இது உங்கள் கிராமத்துப்பட்டு யூடியூப் தொலைக்காட்சி சேனல். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், செயலில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பட்டு புழு வளர்ப்பு மனையை 100% கிருமி நீக்கம் செய்வது எப்படி என்பதை பற்றி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க போகிறோம். அதாவது நான் தொடர்ந்து 7 ஆண்டுகளாக பயன்படுத்திக்கிட்டு வரும் ஒரு ஃபார்முலாவை உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். நான் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், என்னுடைய செட்டுக்கு மருந்தடிப்பு செஞ்சு அதன் மூலம் சிறப்பாக என்ன செஞ்சிட்ருக்கேன், பட்டுப்புழு வளர்ப்பு செஞ்சுக்கிட்டு வர்றேன். அதனால் இந்த பதிவை உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறேன், பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த பதிவு சயின்டிஃபிக்காக சரியாக தப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் கலா நிலவரப்படி இது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது என்பதனால் உங்களுக்கு இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன். இது உங்களுக்கு நல்ல பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் தொடர்ந்து இந்த பதிவை என்ன செய்யுங்க பாருங்கள். இதன் மூலம் மருந்தடிப்பும் செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். 200 லிட்டர் தண்ணிக்கு 4 கிலோ பிளிச்சிங் போடுறோம். 2 பக்கம் சுண்ணாம்பு கல். இது ரெண்டையும் நம்ம தண்ணியில் நீத்தி நம்ம ஒரு ட்ரம்மில் 2 மணி நேரம் கழித்து நம்ம என்ன செய்யணும், செட்டுக்கு மருந்தடிப்பு செய்யணும். இந்த மருந்தடிப்பு எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குப்பையை அள்ளுனதுக்கு அப்புறம் நம்ம இந்த மருந்தடிப்பை செஞ்சு முடிக்கணும். நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக கிருமிகள்லாம் அழிஞ்சிரும் என்பது என்னுடைய இந்த ஃபார்முலாவினுடைய நோக்கம். வாங்க நம்ம இப்போ நினைச்சலாம் பதிவுக்கு போகலாம். 4 டப்பா எடுக்கணும். ட்ரம்மு தண்ணி ஃபுல்லாக நம்ம பிடிச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் 4 கிலோ ப்ளீச்சிங் பவுட்ரு கொண்டு வந்துருக்கோம். நம்ம இப்போ அதில் மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்துக்கணும். அதில் நம்ம ப்ளீச்சிங் பவுடரை வச்சுக்கிற வேண்டியதுதான். என்ன பார்த்திங்கன்னா நல்லா கிளறிக்கிறணும். நல்ல கம்பாக ஒரு கம்பு எடுத்துக்கிட்டு நல்லா கிளறணும். நம்ம கை ப்ளீச்சிங் பவுடருக்கு உள்ளே பற்றக்கூடாது. ஏன்னா கை உள்ளே பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பொத்துரும். இது ப்ளீச்சிங் பவுடரில் லைட்டாக சுண்ணாம்பும் கலந்துருப்பாங்க, அது மாதிரி கெமிக்கலும் எல்லாமே கலந்துருப்பாங்க. அதனால் நம்ம ஒரு கம்பை வச்சு தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ப்ளீச்சிங் பவுடர் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னு பார்த்துக்கோங்களேன். சைடில் அதாவது கையை உள்ளே ஓட்டிடக்கூடாது. இந்த சைடில் இப்படி நம்ம கை வச்சு பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் பக்கெட்டில் பையில் சைடில் நம்ம கை வச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடு தெரியும், நல்லா ஹீட்டு லேஸாக ஹீட் தெரியும். அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய இந்த ப்ளீச்சிங் பவுடர் நல்ல குவாலிட்டியான ப்ளீச்சிங் பவுடர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். சில நேரம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சூடு வராது. சூடு இல்லாமல் இருந்துச்சுக்கோங்க, நீங்கள் குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். எதுவும் எடுத்து ட்ரம்மில் நல்லா ஊற்றிக்கணும். சிந்தாமல் நல்லா லேசாக மேலே தூக்கிக்குள்ளே ஊற்றிங்கன்னா தண்ணி நல்லா தண்ணிக்குள்ளே ப்ளீச்சிங் பவுடர் மிக்ஸ் ஆகும். அதனால் நல்லா தூக்கி ஊற்றணும். ஒரே ட்ரிப்பில் எல்லாத்தையும் ஊற்றிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் இன்னொரு ட்ரிப்பும் தண்ணியை நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நம்ம தண்ணியை ஊற்றிக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே நம்ம அந்த கம்புட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியே கட்டியாக இருக்கும். இதை இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம கைட்டு கரைச்சிக்கிடலாம். தண்ணி ஊற்றி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி நம்ம நினச்சிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம கையை உள்ளே விட்டோம்னா அந்த ஹீட்லாம் போயிருக்கும், எஃபெக்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதனால் நம்ம கை விட்டால் ஒழிஞ்சியாது. இப்போ நம்ம இந்த மாதிரி என்ன செய்யணும், நல்லா இப்படி லைட்டு கரைச்சிக்கலாம். இப்படி கரைச்சிங்கன்னா அந்த உள்ளே அடக்கிற அந்த கப்பி கிப்பி எல்லாமே என்ன செஞ்சிடும், நல்லா கரைஞ்சிடும். கரைஞ்சி நம்ம கூட கொஞ்சம் நம்மளுக்கு குவாலிட்டி கிடைக்கும். அதாவது இந்த ப்ளீச்சிங் பவுடருடைய குவாலிட்டி நம்மளுக்கு கூட கொஞ்சம் கிடைக்கும். அதனால் நம்ம அந்த இதை அப்படி வேஸ்ட் பண்ணாமல் இல்லை கைட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் ஊற்றிக்கலாம். 2 பக்கம் சுண்ணாம்பு நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம். 200 லிட்டரு தண்ணிக்கு நம்ம இதே மாதிரி இந்த ப்ளீச்சிங் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கலாம். முதல்ல என்ன செய்யணும், நம்ம இதே மாதிரியே தண்ணியை ஊற்றிக்கிறணும். சுண்ணாம்பு மேக்ஸிமம் பிளாஸ்டிக் வாளி இல்லாமல் வேறு ஏதாவது இந்த ஈய வாளிகள் ஏதாவது நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னாக்கிட்ட இந்த பிளாஸ்டிக் வாளி தான் இருக்குது, அதை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். அது ஒரு பிரச்சனையும் அதாவது ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனால் நான் பிளாஸ்டிக் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட ஈய வழிகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சுண்ணாம்புக்கு பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அந்த சுண்ணாம்பு வந்து ஹீட்டானது, கொதிக்கும். தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, ஓரளவுக்கு இந்த மாதிரி முக்காது ஊற்றினா போதும். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சுண்ணாம்பு வந்து நல்லா கல் சுண்ணாம்பாக நம்ம வாங்கணும். இந்த மாதிரியே கல் சுண்ணாம்பாக வாங்கணும். அதில் தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த எஃபெக்ட் இருக்கும். அதாவது இந்த கிருமி நிற்கக்கூடிய அந்த இது தன்மைகள் வந்து இதில் இருக்கும். அதனால் நல்ல கல் சுண்ணாம்பாக நம்ம வாங்கிக்கிறோம், பொடியாக வாங்கி பயன்படுத்தக்கூடாது. பாருங்கள், இது வந்து 2 பக்கம் சுண்ணாம்பு, அதாவது 200 லிட்டர் தண்ணிக்கு நல்ல குவாலிட்டியான சுண்ணாம்பு. பாருங்களேன், நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரியே ரெண்டு கொதிக்கும். பாருங்கள், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுண்ணாம்பு நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். பாருங்கள், இன்னும் நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். அப்படி கொதிக்கிற சுண்ணாம்பு தான் நம்ம வந்து நல்லா பயன்படுத்தணும். அப்போ வந்து அந்த கிருமி அழிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சுண்ணாம்பு கொண்டு இருக்கும். பொடியாக வாங்கி நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. இப்படி நல்ல ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கணும் சுண்ணாம்பை. மெதுவாக ஊற்றணும், நாளைக்கெல்லாம் தெரிக்கக்கூடாது. இன்னொரு கூட தண்ணி ஊற்றிக்கலாம். அதே தண்ணியை கோழி வாளியில் ஊற்றிக்கலாம். எல்லா இதுவுமே நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு இதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே நம்ம நல்லா இந்த மாதிரி என்ன செய்யணும், நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம தண்ணியில் மருந்தெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம இதை வந்து என்ன செய்யணும், செட்டுக்குள்ளே நம்ம சுண்ணாம்பும் ப்ளீச்சிங் பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகும். அதனால் குறைந்தபட்சம் 2 மணி நேரம் கழித்து தான் நம்ம வந்து என்ன செய்யணும், இது செட்டுக்கு மருந்து அடிக்கணும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டயம். இந்த டயத்தை நம்ம ஞாபகப்படுத்திக்கிறணும். குறைந்தபட்சம் 2 மணி நேரம் நம்மளுக்கு வந்து இந்த மருந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு டயம் நம்மளுக்கு வேணும். அதனால் நம்ம என்ன செஞ்சிக்கலாம், இப்போ வந்து கெட்டி வச்சுக்கிடலாம். கெட்டி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம மருந்தை அடிப்போம். அதனால் ஒரு சாக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் சாக்கு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கெட்டி வச்சுக்கலாம். தொடர்ந்து வாருங்கள். பட்டு உற்பத்தி சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்திடுவோம். நன்றி.